காமாட்சி புரி ஆதீனம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சித்தர் பீடம் மகா சமஸ்தானத்தில் 51வது சக்தி பீடம் வழிபாட்டு தலத்தில் 53வது ஜெயந்தி விழா நடைபெற்றது. கோவை ஒண்டிபுதூர் பகுதியில் உள்ள காமாட்சிபுரி ஆதீனம் 51வது சித்தர் பீடம் மற்றும் 53வது ஜெயந்தி விழா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சித்தர் பீடம் மகா சமஸ்தானத்தில் நடைபெற்றது. இதில் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வரர் அவர்களுக்கு 53வது ஜெயந்தி விழா, கோவிலில் சிறப்பு யாகசாலை பூஜை மற்றும் சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றது. அதிகாலை முதல் மகா கணபதி வேள்வி, நவகிரக வேள்வி, துர்காலட்சுமி, சரஸ்வதி வேள்வி, ஆளுள் தேவர் வேள்வி உள்ளிட்ட பூஜைகள் மற்றும் சுவாமிகளுக்கு மங்கள ஆராதனை, மலர் அபிஷேகம், பாத பூஜை மற்றும் தீபாராதனை செய்து வழிபாடு செய்யப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வாழ்த்தி பேசினார். இறுதியில் மதிய உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கோவில் நிர்வாகிகள், சீடர்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என்னங்கிறாங்கண்ணா, அரசை ஆலயத்தை விட்டு வெளியேறுன்னு சும்மா அர்ஜுன் சம்பத் சொல்றாரு, அப்ப கோயில் எல்லாம் ஐயர் விட்டு கொடுத்துடலாங்களா? அப்ப கோயில் எல்லாம் மடாதிபதிட்டு கொடுத்துடலாமா? இப்ப ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று உத்தரகண்ட் மாநிலத்திலே 40க்கும் மேற்பட்ட கோயில்கள் இன்றைக்கு மடாதிபதிகளிடம், பக்தர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த கோயில்களை எல்லாம் பக்தர்கள் வசம் ஒப்படைங்கிறோம். இதில் என்ன தப்பு? கொள்கை அளவில் எல்லா கட்சியும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு ரெண்டு வகையில் தான் வருமானம். ஒன்று சாராயம், டாஸ்மாகில் வருமானம். இன்னொன்று கோயில், மூலதனம் இல்லாத வருமானம். இந்த வருமானத்தை பூரா உண்டியில் விழுகிற காசு, வருமானம், கோயிலில் வர்ற குத்தகை, இதையெல்லாம் அவங்க வந்து அரசாங்கம் கொண்டு போயிடுறாங்க. இதிலிருந்து பணத்தை எடுத்து பக்தர்களுக்கோ அல்லது கோயில் வளர்ச்சிக்கோ சமய பிரச்சாரத்துக்கோ செலவிடாமல் நம்ம கோயிலில் பார்த்து நடத்தினோம்னா அந்த கொரோனாவுக்கு மொத்த வைத்தியத்தையும் நாம் பண்ணலாமுங்க. நம்ம கோயிலில் செஞ்சோம்னா இந்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் கல்வி செலவை நம்ம ஏற்றுக்கலாம். அத்தனை செல்வங்கள் எங்கள் கோயிலில் இருக்குது. ஒன்றும் இல்லை, உங்கள் அனைவருக்கும் தெரியும், பத்மநாபசாமி கோயிலில் ஒரு நிலவரையை திறந்த உடனேயே உங்களுக்கு வந்து உலகத்தினுடைய கடனையே நம்ம அடைக்க முடியும். இந்தியா வாங்கின கடனையை, அவ்வளவு பெரிய செல்வங்கள் நம்முடைய கோயிலில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா மக்களுக்காகத்தான் வச்சுருக்காங்க கோயில். அதை வந்து இப்போ வந்து சரியாக நிர்வாகம் பண்ணணும், இந்த கோயிலையெல்லாம் காப்பாற்றணும். கோயில்கள் பாலடைஞ்சு பல கோயில்கள் விளக்கரிக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் ஆயிரம் ஆயிரம் கோயில்களில் விளக்கு இல்லை, வழிபாடு இல்லை. நம்முடைய அர்ச்சகர்களும் நம்முடைய கோயிலில் அந்த ஊர் கிராம மக்களும் திருப்பணி செய்கிறதுக்கெல்லாம் அரசாங்கத்தை சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நிலைமை மாறணுன்னா பக்தர்கள் வசம் ஒப்படைங்க. இது எங்களுடைய நியாயமான கோரிக்கை. இதை வந்து உடனே தமிழ், சமஸ்கிருதம், இது உடனே வடநாட்டிலிருந்து வந்துட்டான், கர்நாடகாக்காரன் சொல்லிட்டான், இதுக்கும் அதுக்கு என்னைய சம்பந்தம்? கிறிஸ்தவர்கள் திட்டமிட்டு நக்சலைட்டுகளை தூண்டிவிட்டு மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள், இந்த மணியரசன் போன்றவர்கள் இவர்களையெல்லாம் தூண்டிவிட்டு அவன் என்னமா தமிழ் சாமியார், சாமியார் இல்லைன்னா தமிழ் சாமியார், இந்தி சாமியார், தெலுங்கு சாமியார், புரியுதுங்களா? இவர் தமிழ் சாமியாரான். அவன் சும்மா போலீங்க, எல்லாம் கிறிஸ்தவன் ருத்ராட்சத்தை போட்டுக்கிறான், பாதிரிமார்களே இன்றைக்கி காவி கட்டிக்கிறான். இவனுங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்முடைய கோயில்கள் நம்முடைய பக்தர்கள்கிட்ட வராதபடி பார்த்து கொண்டுக்கிறான். தமிழன் கோயிலை தமிழர்கள் பக்தர்கள் தான் நிர்வாகம் பண்ணணும். இவெல்லாம் தமிழனே கிடையாது, இவெல்லாம் கிறிஸ்தவன், இவெல்லாம் கம்யூனிஸ்ட்காரன், இவெல்லாம் திராவிடர் கழக நாத்திகன். இவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் கருத்து உருவாகி இன்றைக்கி கோயில்கள் பக்தர்கள் வசம் வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதை அத்தனை பேர் ஏற்றுக்க போகிறாங்க. வரக்கூடிய இந்த தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச உடனேயே எப்படி ஜல்லிக்கட்டு, எங்கள் தமிழர் பாரம்பரியம், எங்களுடைய இந்து சமய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு, அதுக்காக நாங்கள் மாணவர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாங்கள் வெற்றி கண்டோமோ, அதே போல் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டத்தை தமிழ்நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு கோயில்கள் எங்களிடம், எங்கள் கோயில் எங்கள் உரிமை, எங்கள் கோயிலில் நாங்கள் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு கட்டண தரிசனம், இதையெல்லாம் மாற்றி அமைப்போம், என் கோயில் என் உரிமை, கோயில் அடிமை நிறுத்து என்கின்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டத்தை இந்து மக்கள் கட்சி ஆன்மீகவாதிகள் அனைவரையும் திரட்டி நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானுலகில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பார் திருவள்ளுவர். இன்றைய தினம் அடியேனுடைய 52வது பிறந்தநாள் விழாவை நம்முடைய ஆதீன சீடர்கள் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இந்த ஆதீனம் ஆரம்பித்து 41 ஆண்டுகள் பூர்த்தியடைகின்றது. நான் ஒரு 12வது வயதிலே இந்த ஆதீனத்தை நிறுவி உலகெங்கும் சிறப்புக்குரிய ஒரு புனித ஸ்தலமாக இந்த காமாட்சிபுரி ஆதீனம் 51 சக்தி பீடம் விளங்குகின்றது. இதனுடைய கிளை பல இடங்களிலே இருந்து நம்முடைய தமிழ்நாட்டிலே
தமிழ் கலாச்சாரம் பண்பாடு ஆகிய சிறப்பாக நடைபெற சிறந்த நற்பணிகளை செய்து வருகின்றது. நாடு இப்பொழுது மிகப்பெரிய திண்டாட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் அரசியல், மற்றொருபுறம் கடுமையான நோய் நொடிகள், மனித வாழ்க்கை பொருளாதாரம் யாவும் சிதைவுற்று மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே மக்கள் சாந்தமும் அமைதியும் நோயின்மையும் கொண்டு வாழ வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்வதோடு, கொரோனா வைரஸ் என்கின்ற கிருமி அழிந்து உலக மக்கள் சுவீசமாக வாழவும் அரசாங்கம் சிறப்பான முறையிலே அமைந்து நல்லாட்சிகள் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்திடவும் இந்த நேரத்திலே திருவருளை சிந்தித்து ஆண்டவனை பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லாம் இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.